வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான் இருக்கிறோம். நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். உச்ச நீதிமன்றத்துக்கு தொடர்ச்சியாக பலரும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 600 பேர் வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கடிதம் ஒரு சிலர் சேர்ந்து எழுதி அனுப்பப்பட்டிருந்தது. அதை பற்றி ஏற்கனவே விவாதித்தோம். எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம ஒரு மொட்டை கடிதாசி எழுதினது போல எந்த குற்றச்சாட்டையும் வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் ஒரு 20 பேர் 21 பேர் ஒருங்கிணைந்து ஒரு கடிதத்தை தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அன்வாரண்டட் பிரஷர்ஸ், அதாவது அனுமதிக்க முடியாத அழுத்தங்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஆட்பட்டு விடக்கூடாது, இது வந்து ரொம்ப தீவிரமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இதை செய்யறாங்க, இதற்கு உச்ச நீதிமன்றம் அடிபணிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதம் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இறையாண்மையை பாதுகாப்பது அப்படின்ற அடத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது நீதிபதியினுடைய தீர்ப்புகள் வந்து சரியா இல்லைன்றத விமர்சித்து எழுதப்படுதா, என்ன அடிப்படையில இந்த கடிதம் எழுதப்பட்டது? அதாவது அந்த கடிதம் 21 பேர், அதில் 4 ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு MR ஷா, கிருஷ்ண முராரி, தீபக் வர்மா, தினேஷ் மகேஸ்வரி, 21 பேர்ல 4 பேர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், 17 பேர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், 21 பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை அப்படியே படிச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே 600 வழக்கறிஞர்கள் எழுதியதை போல இது ஒரு மொட்டை கடிதாசி அப்படின்றதான், அனாமதேய கடிதம் தான். ஏன்னா 600 வக்கீல்கள் சொல்ற போது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ, என்ன பிரச்சனை சொன்னாங்களோ, ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து ஜுடிஷியரியை திரட்டன் பண்றாங்க, மிரட்டுறாங்க, பிரஷர் பண்றாங்க, அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தா விமர்சனம் பண்றாங்க, ஆதரவா நினைச்சா ஆதரிச்சு பேசுறாங்க, மீடியால பேசுறாங்க, இப்படிதான் அதுல வந்து எழுதியிருந்தாங்க. அதுல எந்த குறிப்பான விவரங்களும் இல்லை. அது வக்கீல் எழுதுனாங்க பரவாயில்லன்னு விட்டாச்சு. ஆனா இப்ப ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் எழுதியிருக்கிறாங்க, இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கடிதம், 21 பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதியிருக்கிற இடத்துல என்ன மெயினா சொல்றாங்க அப்படின்னா வந்து செலக்டிவ்லி பிரைசிங் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ், சில தீர்ப்புகளை புகழ்றாங்க, சில தீர்ப்புகளை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இதன் மூலமா நீதித்துறைக்கு வந்து ஒரு நெருக்கடியை வந்து உண்டு பண்றாங்க. ஒரு செலக்டிவ் குரூப், ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸை வந்து தகர்க்க முயற்சி பண்றாங்க, இதெல்லாம் வந்து அவங்க குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்தவங்க 4 பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், எந்த வழக்குல எந்த தேதியில எந்த வழக்கறிஞர் எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை அல்லது தீர்ப்பை விமர்சித்து அதனால் நீதித்துறைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, அப்படி சொல்றது வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதா மாறிடாதா, அது தப்பு இல்லையா? இல்ல, விவரம் நீதிமன்றத்தை இவங்க விமர்சிக்கல, உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கல, வெளியில் உள்ள வழக்கறிஞர்களும் மற்றவர்களும் நீதித்துறையை வந்து பிரஷர் பண்றாங்க, நெருக்கடி பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்படி செய்பவர்கள் யார், அவர்கள் பேர் என்ன, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாங்களா, இல்ல வெளியில கட்சியை சேர்ந்தவர்களா, யார் சமூகத்தில் யார் அப்படின்ற கேள்வி ஒண்ணு. எந்த வழக்குல எப்படி நெருக்கடி பண்ணாங்க, யார புகழ்ந்தாங்க, இல்ல யார கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, அதனால நீதித்துறைக்கு என்ன நெருக்கடி உண்டாச்சு, இதை சொல்லணுமா இல்லையா? ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேணாமா? எதுவுமே சொல்லாம கொஞ்சம் பேர் வந்து விமர்சிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் பிரஷர் பண்றாங்க அப்படின்னா ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? இது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் தெரியாதா? இப்ப அயோத்தி தீர்ப்பு வந்திருக்குங்க, அது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத தீர்ப்பு, நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க தீர்ப்பு சொல்றாங்க, எந்த ஆதாரங்களும் கிடையாது. இந்த தீர்ப்பை நாட்டில் உள்ள முக்கியமான சட்டவியல் வல்லுநர்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணலாமா கூடாதா? பிஜேபியை சார்ந்தவர்கள், RSS சார்ந்தவர்கள் வரவேற்றாங்க. வரவேற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, விமர்சிப்பதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமை இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை, அரசியல் சட்டத்தின் ஆன்மாவே அதான் சொல்லலாம். இந்த கேட்கிற உரிமை, விமர்சிக்கிற உரிமை இருந்தா தான் மற்ற உரிமை, Article 21 வாழ் உரிமை, அதே போல வழிபாட்டு உரிமை, இந்த உரிமையெல்லாம் கேட்கறதுக்கு கேட்கிற உரிமை வேணும்ல. அப்ப Article 19 உள்ள உரிமையை வந்து பறிக்கணும்னு இந்த நீதிபதிகள் சொல்றாங்களா? எந்த விஷயத்துல பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதனால நான் சொல்றேன், இது மொட்டை கடிதாசி.
இந்த மொட்ட கடிதாசின் பின்னணி நோக்கம் என்னன்னா நம்ம அதுல வந்து பாக்கணும். இல்ல புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்னு எடுத்துக்க கூடாதா? அதை இல்ல இல்ல புரிய வேண்டியவர்களுக்கு, வெளியில உள்ளவங்களுக்கு இதை இது பார்த்தாலும் நம்ம தெரியுது. அதாவது ரெண்டு விஷயம் தாங்க. இப்ப ஒன்னு வந்து தேர்தல் பத்திர வழக்கு. தேர்தல் பத்திர வழக்கின் தீர்ப்பு இவர்களை, மோடியை, அமித்ஷாவை, ஆர்எஸ்எஸ்ஐ, பாஜகவை, பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை மிகப்பெரிய கோபத்திற்கு ஆழ்த்தியுள்ளது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. எதனாலன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வர்ற போது என்ன சொல்லி வந்தாரு? முதல் விஷயம் வந்து நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம். காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி வந்து 2G மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க. மூவ்மெண்ட் அகைன் கரப்ஷன், ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்கி அண்ணாக சேர போன்றவர்களை வைத்து பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கி, அதுல மோடி வந்து ஊழலற்ற ஒரு நபராக, வளர்ச்சியின் நாயகனாக உருவகப்படுத்தப்பட்டுதான் வந்தார். சரிங்களா? அப்ப மோடி பதவியில வருவதற்கு 2014, 2019, இன்னைக்கு 2024, மூணு விஷயத்துக்கும் மூன்று விஷயங்கள் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. மூணு தேர்தலுக்கும் மூன்று விஷயம். ஒன்னு ஊழல் எதிர்ப்பு நாயகன், அவர் தனிப்பட்ட முறையில குடும்பமே கிடையாது, சொத்து சம்பாதிக்கல, எதுவுமே கிடையாது. ஒன்னு அவர் ஊழலே பண்ணது கிடையாது. ரெண்டாவது வளர்ச்சியின் நாயகன். மூணாவது வந்து மதவாதம். போன எலெக்ஷன்ல மதவாதம், இந்த எலெக்ஷன்ல அவர் பேசுறாரு. இப்போ மதவாதம் பத்தி பேசுகிற போது ராமர் கோயில் கட்டுவோம் கட்டுவோம்னு சொன்னாங்க, இப்ப கட்டிட்டாங்க, அது ஒண்ணு அவ்வளவுதான், அது முடிஞ்சு போன கதை, அதுல ஒன்னும் ஆகல. வேற இடத்துலயும் வந்து கியான்வாபி மசூதி பிரச்சனை கிளப்பி பார்த்தாங்க, அது ஒண்ணு எடுக்கல. இப்ப மதவாதம்ன்றது எடுக்காம போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சிறுபான்மையினருக்கு எதிராக 317 ஆர்டிகல் 317 சொன்னாங்க, அதுவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே வந்து முடிஞ்சு போச்சு, அதையும் எடுக்கல. இப்ப மதவாதம் அவுட்டு. ரெண்டாவது வளர்ச்சி, 2014 சொன்ன வளர்ச்சின்றது இன்னைக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து கேஸ் விலையிலிருந்து எல்லாமே கூடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, தொழில் அழிஞ்சு போச்சு, வளர்ச்சின்றது காலி ஆயிடுச்சு. மூன்றாவது ஒன்று தான் அவங்க தெரிஞ்சு, அது ஊழல் எதிர்ப்பு, ஊழலற்றவர் மோடி அப்படின்னு. அந்த தேர்தலுக்கான ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் தனது கடந்த பிப்ரவரி 15, 2024 தேர்தல் பத்திர தீர்ப்பின் மூலமா கிழிச்சிருச்சு. அது கிளிகளின் கிழிச்சு மோடி ஊழல் பெருச்சாளி, தேர்தல் பத்திர ஊழல் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுல உச்ச நீதிமன்றம் காட்டிய உறுதி தான் இவங்களுக்கு கடுமையான கோபம். பிப்ரவரி 15 தீர்ப்பு, அதுக்கப்புறம் இவங்க டைம் கேட்கறாங்க. எலெக்ஷன் தாண்டி வந்து ஜூன் 30 வரை எஸ்பிஐ டைம் கேட்குது. அப்போதும் ரெண்டு நீதிபதி இல்ல, மூணு இல்ல, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கூடி வந்து நீ கொடுன்றாங்க. அதுக்கப்புறம் தகவல் தரல, மறுபடியும் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கூடுது, கூடி முழு விவரத்தை கொடுக்குறேன், நீ உள்ள போறேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. வெளியில வந்த தகவல் அதுக்கப்புறம் பார்த்தா உச்ச நீதிமன்ற உத்தரவால் வேற வழி இல்லாம எஸ்பிஐயும் தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவலை பார்த்தா மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குது. இடி, ஐடி, சிபிஐ, பிஜேபி எல்லாம் கூட்டு சேர்ந்து பல 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப பிஜேபி மோடியும் எங்கேயும் போய் ஊழல்னு பேச முடியல, ஊழல் எதிர்ப்புன்னு பேச முடியல. பேசுனா அதை கேட்கறாங்க, எலக்ட்ரல் பாண்ட் என்னப்பா அப்படின்னு. அப்ப உச்ச நீதிமன்றத்தின் மீது பிஜேபிக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய கோபம், எலக்ட்ரல் பாண்ட் கேஸ். இன்னொரு விஷயம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி BV நாகரத்னா அவர்கள், அவங்க 2027 சிஜேஐ வருவாங்க. ஹைதராபாத்தில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேசுகிற போது மோடி அரசு கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஒரு ஊழல்னு அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டதோ, கருப்பு பணம் ஒழிப்பு, கள்ளப்பணம் ஒழிப்பு, நிழல் பொருளாதாரம் ஒழிப்பு இதெல்லாம் கிடையாது, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்கு தான் அது வந்து பயன்பட்டுச்சு. அப்படி கருப்பு பணத்தை வெள்ளை பணமா ஆக்கியவர்கள் மீது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் சொல்லி கேட்டாங்க. இது இன்னொரு ஊழல் வந்து வெளியே வர்றத பிரச்சனை. அது மூணாவது பிஎம் கேர்ஸ், என்னைக்குனாலும் அது வழக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம். நாலாவது மிகப்பெரிய பிரச்சனை இவிஎம் வழக்கு, அங்க பெண்டிங் இருக்கு, ரெண்டு விசாரணை போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப இவிஎம் வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு ஏதாவது எதிராக வந்து சொன்னா, ஏன்னா இவிஎம் எல்லா கட்சியும் எழுப்பிட்டாங்க, பிஜேபி ஒரு கட்சி தான் இவிஎம் பின்னாடி நிக்குது, பிஜேபி கூட்டணி கட்சிகள் தான் நிக்கிறாங்க, மத்த எல்லாரும் இவிஎம் 100% விவி பாட் என்னன்னு சிலிப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
உச்ச நீதிமன்றம் ஏதாவது சொல்லிட்டா அவர்களது தேர்தலில் கடைசியா வச்சிருக்க உத்தி இவிஎம்ல ஃப்ராடு பண்றது, இது காலி ஆயிரம் பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அவர்களுக்கு ஆதரவான சிந்தனை கொண்ட நீதிபதிகளை வைத்து மிரட்டுறாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கு, நீதித்துறையின் தனித்தன்மைக்கு நேர் எதிரானது. நீதித்துறையை வந்து மிரட்டுறது, அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கணும். எதனால் நான் இதை சொல்றேன்னா, இப்ப அந்த நீதிபதிகள் பத்தி விவரம் நான் சொல்றேன். இப்ப ஒரு கேள்வி இருக்கு, இப்ப ஏற்கனவே பல ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இது மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறாங்களே, இப்படி எழுதுறது வழக்கம் தானே, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கடிதம் எழுதிய நபர்களின் யோக்கியதை என்ன அப்படின்றதுல இருந்து அந்த கடிதம் புரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே 600 அட்வொகேட்ஸ் எழுதினாங்க, அதுல ஹரிஷ் சால்வே, சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆதிஸ் அகர்வால் எல்லாம் கடிதம் எழுதினாங்க, பார் கவுன்சில் சேர்மன் மனன்குமார் மிஸ்ரா, இவர்கள் எல்லாம் பிஜேபியின் கைகூலிகள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மோடி வந்து அந்த 600 பேரின் கடிதத்தை தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து, இது நான் என் சப்போர்ட்ல தான் எழுதுறாங்கன்னு அவர் வந்து காட்டினாரு. அது மோடி கடிதம்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப 600 பேரை வச்சு மிரட்டுறாங்க, இப்ப 21 பேரை வச்சு மிரட்டுறாங்க. இந்த கடிதம் எப்படி மோடி கடிதம் அப்படின்றத நான் ஆதாரத்தோடு சொல்றேன், யார் வேணாலும் டிபேட் பண்ணட்டும். இதுல கையெழுத்து போட்ட 21 பேர்ல ஒரு 4 பேர் எடுத்துக்கிறோம், 4 பேர் 5 பேர் சாம்பிள் எடுத்துக்கிறோம், இன்னும் நிறைய பேசலாம். நேரம் கருதி ஒரு 4-5 பேர் மட்டும் நான் சொல்றேன். ஒன்னு வந்து ஜஸ்டிஸ் எம்ஆர் சா, உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் வந்து ஏற்கனவே குஜராத் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கிற போது, அங்க உள்ள குஜராத் ஹைகோர்ட் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல வந்து அவர் மோடியை புகழ்ந்து வந்து பேசுறாரு. பேசுற போது அதற்கு அப்பயே அங்க வந்து எதிர்ப்பு வருது. அதற்கு பிறகு குஜராத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஓஹா அப்படின்றவரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் எழுதுறாரு. ஏப்ரல் மாசம் 2016 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் தாக்கூருக்கு வந்து அவர் கடிதம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு தெரியுமா, ஜஸ்டிஸ் எம்ஆர் சா அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமா இல்ல. அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருக்காரு, 7 RCR ரோட்டில் வசிக்கும் ஒருவருக்கு, 11 அக்பர் ரோட்டில் வசிக்கும் ஒருவருக்கு. இந்த ரெண்டு சுல்தான் யாருன்னு நமக்கு தெரியும், அந்த ரெண்டு டெல்லி சுல்தான்கள் அமித்ஷாவும் மோடியும், அவங்க ரெண்டு பேருக்கு தான் அவர் விசுவாசமா இருக்காரு. நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்ல, காங்கிரஸ் சொல்ல, திமுக சொல்ல, எதிர்கட்சிகள் சொல்ல, கம்யூனிஸ்டுகள் சொல்ல, குஜராத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஓஹா சொல்றாரு, கடிதம் அனுப்புறாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் வந்து 2017 இன்னொரு கடிதம் அனுப்புறாரு, இதான் உச்சபட்சம். சிஜே ஹெகருக்கு வந்து அவரு அனுப்புறாரு, மோடி அரசு கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் அந்த சூழல்ல ஜஸ்டிஸ் எம்ஆர் சா 1 கோடி ரூபாய் கணக்கில் வராத கருப்பு பணத்தை பிஜேபி அமைச்சரின் துணையோடு பழைய பணத்தை புது 2000 ரூபாய் நோட்டா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி இவர் கடிதம் எழுதி, ஆதாரத்தோட கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்கு. இதுக்கிடையில தான் இவர் மோடியை பாராட்டுறாரு, பாராட்டி வந்து பாட்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து அவர் தலைமை நீதிபதியை வந்து போட்டுறாங்க. 2018 அவர் பாட்னா ஹைகோர்ட் போறாரு, அங்கிருந்து மோடியை புகழ்றாரு. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிப்ரவரி 2021 அவர் சொன்ன ஒரே விஷயத்த நான் சொல்றேன், பிஎம் மோடி அசிய பாப்புலர் லவ் வைப்ரன்ட் விசனரி லீடர், எப்படி மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பிரபலமான ஒரு தலைவர் வந்து நம்ம பிரதமர் மோடி அப்படின்னு புகழ்ந்த ஒரு நபர் தான் எம்ஆர் சா. சிட்டிங் ஜட்ஜா இருக்கும் போது இந்தியாவில எந்த ஒரு நீதிபதியும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரியும் அப்படி புகழ்ந்தது கிடையாது. அப்படி புகழ்ந்தவர் இன்னைக்கு கடிதத்துல முக்கியமா கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் வந்து ரெண்டாவது வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ண முராரி, அவர் சிம்பிளா சொல்லிட்டு போறாரு, அவர் வந்து பிரசாந்த் பூஷனுக்கு கண்டெம்ட், பிரசாந்த் பூஷன் மேல எடுத்தாங்க, அதுல ஃபைன் போட்டதுல ஒரு நீதிபதி ஐயா வந்து கிருஷ்ண முராரி, அதை பாத்துக்கங்க. அடுத்து வந்து இன்னும் ஒரு நீதிபதி அதுல கையெழுத்து போட்டிருக்காரு, உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் என் ஸ்ரீவத்சவா, உத்தரப்பிரதேசத்தோட அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்து நீதிபதியா இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்ப வந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக, உச்ச நீதிமன்றத்தை காப்பதற்காக கையெழுத்து போட்டதா சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி அரசியல் சட்டத்தை பாதுகாத்திருக்காரு, ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்காரு நீதிபதியா இருக்கும் போதுன்னு ரெண்டே ரெண்டு நிகழ்வுகளை சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒன்னு வந்து ஆகஸ்ட் 30
2007 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் தேசிய கொடி இருக்கு, தேசிய கீதம் இருக்கு, தேசிய பறவை இருக்கு, தேசிய விலங்கு இருக்கு, தேசிய பூ இருக்கு, ஆனா தேசிய ஒரு தர்ம நூல்னு ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து பகவத்கீதையை தேசிய தர்ம நூலாக எல்லோரும் ஏற்க வேண்டும். கீதை வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே முன்மாதிரியா வந்து இருந்துச்சு. அதனால ஆர்டிகல் 51A கீழ் எல்லா இந்தியர்களும் பகவத்கீதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன ஒருவர் தான் நம்ம ஸ்ரீவத்சவா. இன்னொன்னு சொன்னாரு, April 5, 2007 தீர்ப்புல இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர் என்ற அந்தஸ்தை வழங்க கூடாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் போதும், அவர் யாருன்றது இப்ப தெரிஞ்சிருச்சா? பிஜேபி காரங்களை நேரடியா ஜட்ஜ் ஆகினா கூட இப்படி பேச மாட்டாங்க. ஏங்க, இந்திய இது இந்திய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு, ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல பகவத்கீதையை வந்து இஸ்லாமியர்ல ஏற்கனும், கிறிஸ்தவர்ல ஏற்கனும், நாத்தியர்ல ஏற்கனும்னா இந்த ஆளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? கான்ஸ்டியூஷன் பத்தி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? இமிடியட்டா அதை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவங்க அவர் சொன்னதை ஸ்டே பண்ணிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரைட், அது மைனாரிட்டின்றது கான்ஸ்டியூஷன் ரைட். இஸ்லாமியர்களுக்கு சீக்கியர்களுக்கெல்லாம் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்ன்றது கான்ஸ்டியூஷன் ரைட். அப்படி இருக்கிற போது இவர் வந்து மைனாரிட்டியா வந்து இஸ்லாமியர்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு மத வெறுப்பு வண்ணம் RSS இருப்பது போல இவருக்கு இருக்குது. இவர் என்ன யோகியர், இவர் வந்து கையெழுத்து போடுறாரு. ரெண்டு, மூணாவது வந்து ஜஸ்டிஸ் பிரமோத் கோலி, அவர் ஒரு போட்ட ஒரு நபர். அவர் எங்க இருக்கிறாருன்னா, அவர் இப்போ ஒரு கமிட்டியில இருக்காரு. என்ன கமிட்டின்னா, பிஜேபி தொடர்ச்சியா ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கு, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் நாடு முழுவதும் கொண்டு வருவோம். அதற்கு முதற்கட்டமாக உத்தரகாண்ட்ல பிஜேபி அரசு ஒரு அங்க இப்ப சிவில் சட்டம் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எதிரான இந்த நாட்டின் பன்மைத்துவ பண்பாட்டை சிதைக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை எழுதுவதற்கான ஒரு கமிட்டி, அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கிறாங்க உத்தரகாண்ட் கவர்மெண்ட். அதுல ஜஸ்டிஸ் பிரமோத் கோலி ஒரு மெம்பர். பிஜேபியோட அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் யோக்கியமா இருந்து இதுல கையெழுத்து போட்டிருப்பாரா? யாருக்கு ஆர்வம் போட்டிருக்காரு அப்படின்றதான். இன்னொருத்தர் வந்து ரகுவேந்திர சிங் ரத்தோர், ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, 2013 அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகள் வந்து வேற ஜாதியை சேர்ந்த சித்தார்த் முகர்ஜி அப்படிங்கிற ஒருத்தவரை வந்து திருமணம் பண்றதுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு வேற ஜாதிக்காரன் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சு ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாரு, சட்ட விரோதம் அடைச்சு வச்சுட்டாரு. அந்த பொண்ணு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்கு, என்னை காப்பாத்துக்கன்னு கதர் இருக்கு. அந்த பையன், லவ் பண்ண பையன் சித்தார்த் முயற்சி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறான். அந்த பெட்டிஷன் வந்து ஜஸ்டிஸ் தத்து நாகப்பன் பெஞ்சில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இவரை கடுமையா கண்டிச்சு, ஒரு மேஜர் பொண்ணு யார வேணாலும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, நீ எப்படா வீட்டுக்குள்ள போட்டு சட்ட விரோதம் பூட்டி வைக்கலாம், உடனே ரிலீஸ் பண்ணு. ஜெய்ப்பூர்ல காந்தி நகர் போலீஸ் போய் அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி வந்து அந்த பொண்ணு யாரு கூட விரும்பினாலும் அவங்களை திருமணம் பண்ணி வாழ உரிமை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்படிப்பட்ட யோகியர் தான் அந்த ரத்தோர், அவர் இதுல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இப்படி இதுல வந்து தோண்ட தோண்ட என்ன வருதுன்னு வைங்க, நீ நிறைய பேர் வந்து நம்ம நீ எத்தனை பேரை தான் சொல்றது. அதனால இந்த கடிதத்தின் யோக்கியதை என்னன்னா, அதில் கையெழுத்து போட்டிருக்க நபர்கள் மொட்டை கடிதாசு போல இருக்கிற விவரம் எல்லாம் சேர்த்து பாக்குற போது மோடிக்கு ஆதரவாக, அமித்ஷாக்கு ஆதரவாக, பாஜக RSSக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுவது அச்சுறுத்துவது அப்படின்றதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான வழக்குகள்லாம் இருக்கு, நாளைக்கு தேர்தல ஃப்ராட் இருந்தாலும் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரும். அப்போது உச்ச நீதிமன்றம் வந்து பிஜேபிக்கு மோடிக்கு எதிராக எந்த நிலைப்பாடும் எடுக்க கூடாது என்பதற்காக இப்ப மிரட்டி வைக்கணும்னு வந்து செய்யறாங்க. இது வந்து உண்மையிலே உச்சபட்ச அயோக்கியத்தனம், அராஜகம், அரசியல் சட்ட விரோதம். இதை வந்து எல்லாரும் சேர்ந்து கடுமையா வந்து கண்டிக்கணும். இல்ல, இன்னொரு சந்தேகம், இப்ப ஒரு கடிதத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுமான்னு ஒரு சிலர் கேட்கறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு யார் வேண்டுமானாலும் கடிதம் எழுதலாம். அவர் வந்து இந்தியாவில ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து ஒரு குடிமகனாக யார் வேண்டுமானாலும் கடிதம் எழுதலாம். வெவ்வேறு நபர்கள் அவரை அப்ரோச் பண்றாங்க, இவங்களும் ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ஏன் சீரியஸான அஃபேரா மாத்தணும்னு ஒரு சிலர் கேட்கறாங்க. அதாவது நீங்கள் நானும் கடிதம் எழுதுனா அது சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை. வழக்கறிஞர் ஏற்கனவே எழுதுனாங்க, அதுல ஹரி சால்வே எப்படி இருந்தாரு, பார் கவுன்சில் சேர்மன் எப்படி இருந்தாரு,
இதெல்லாம் நம்ம சொன்னோம், அதை சீரியஸா எடுக்கல. ஆனா இன்னைக்கு எழுதியிருக்கவங்க இதே தலைமை நீதிபதி சந்திரசூட்டோடு உடன் பணிபுரிந்தவர்கள். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நாலு பேர் எழுதியிருக்கிறது அப்படின்றதுதான் இப்ப வந்து அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா வந்து மாறுது. இப்ப இவங்களே ஜுடிஷியரி வந்து மிரட்டுறது அப்படின்னா நாடு எங்க நிக்குது? இதுல விளைவுகள் நீங்க பாருங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் வரும்போது நேரடியா அங்க வந்து மிரட்டினாங்க. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடன்ட் ஒரு பக்கம் வந்து பேசுறாரு, இன்னொரு பக்கம் நெடும்பாரா மேத்யூன்னு நீங்க மக்களுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி பண்ணிட்டீங்கன்றாரு. துஷர் மேத்தா மிரட்டுறாரு, ஹரீஷ் சால்வே மிரட்டுறாரு, பெரிய சண்டையா வந்து வருது. இவங்களுக்கு நீங்க இவங்க வெளியில போய் வந்து பேசுவாங்க அப்படின்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. அதை தொடர்ந்து 600 பேர் கடிதம் வருது. இப்ப வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன நோக்கம்? இது ஒரு ஸ்கீமா நடக்குது, ஸ்கீமா நடக்குது. இப்ப வந்து இந்த ஸ்கீம்ல வந்து உச்ச நீதிமன்றம் பயந்தா என்ன ஆகுன்றதா இதோட விளைவு. கிட்டத்தட்ட பயந்து இருக்கிறாங்க அப்படின்றதா எனக்கு சந்தேகம். ஏன்னா இன்னைக்கு வந்து இவிஎம் தொடர்பா எல்லாமே மிகப்பெரிய கேள்வியை வந்து பிரதான அரசியல் கட்சிகள் அதே போல வந்து விஞ்ஞானிகள் எல்லாரும் எழுப்பிட்டாங்க. அடுத்த பிரதமரா வருவார் என்று எதிர்பார்க்கப்படும் ராகுல் கூட அதை சொல்லிட்டார், 3 இடத்துல பேசிட்டார். அப்படிப்பட்ட ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றம் ஏன் டிலேவா எடுக்கிறாங்க? ஒண்ணு, கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் அரெஸ்ட் எடுத்துக்கங்க. 2021 பிரச்சனைங்க, 2022 வழக்கு, 2024 தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ற முன்னாடி நீ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும்னு நீ கைது பண்றீங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை சீரியஸா எடுக்கணுமா இல்லையா? எல்லா வழக்குலயும் அரெஸ்ட் தேவை கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷன் பொறுப்புல இருக்கவர் இந்த நாட்டை விட்டு ஓடிடுவாரா? நீ சார்ஜ் ஷீட் போட்டு ஆதாரம் இருந்தா அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு நடந்து அவர் வந்து குற்றவாளி நிறுவனமான ஜெயிலுக்கு போட்டோம், அப்ப பதவி போட்டோம், இப்ப தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் பண்ணாம. ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து தேர்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தலில் உள்ள எதிர்கட்சிக்காரன் அப்புறம் நீ உள்ள போட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துறன்னா தேர்தலோட மீனிங் என்ன? அது மீனிங்லெஸ் தானே, அதுக்கான அர்த்தம் என்ன இருக்கு? இப்ப நீங்க அங்க ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ள போட்டீங்க, இங்க இவரை பிடிச்சி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டீங்க, தமிழ்நாட்டில் கொங்கு பல்ட்டில் வலிமையா இருந்த செந்தில் பாலாஜியை பிடிச்சி வந்து உள்ள போட்டீங்க, அங்க தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா ராஷ்டிர சமிதியோட அவர் கவிதா வந்து பிடிச்சி உள்ள போட்டீங்க, இன்னும் பலரை வந்து அப்படி உள்ள போட்டீங்க, பல பேரை மிரட்டி உங்க கட்சியில சேர்ந்துருக்கீங்க. அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற போது எதிர் டீம் எல்லாம் காலை கட்டி போட்டு மோடி மட்டும் ஓட்டினா அது ஃபேர் எலெக்ஷனா, ஃப்ரீ எலெக்ஷனா, சுதந்திரமான தேர்தலா? இது எப்படி அப்படி எடுத்துக்கிற முடியும்? ஏற்கனவே நீதித்துறையில் பல பிரச்சனை, மரத்துக்கு மரம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்றாங்க. இங்க வந்து சிங்கத்துக்கு வந்து ஏன் சீதா அக்பர் பேரை வந்து நீ வச்ச அப்படின்றாங்க, மயில் பிரம்மச்சாரின்றாங்க, என்னென்னமோ நடக்குது நீதித்துறையில. ஏன்னா நீதித்துறை முழுக்க முழுக்க அப்பர் கேஸ்டால் நிரம்பி இருக்குது. இந்துத்துவ சிந்தனை, பார்ப்பனிய சிந்தனை அங்க வந்து ஏராளமா இருக்குன்னு பல்வேறு தீர்ப்புகள் வந்து நம்ம பாக்குறோம். நீங்க சபரிமலை தீர்ப்பே வந்தோடனே நீ பிஜேபி விமர்சனம் பண்ண, அப்ப ஒரு தீர்ப்ப நீ ஆதரிச்சிருக்கிற எதிர்த்திருக்க, ரெண்டு நடந்திருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் கேஸ மோடி எதிர்க்கிறார், விமர்சனம் பண்றார், சரியான திட்டம், சுப்ரீம் கோர்ட் தவறு பண்ணிடுச்சுன்னு சொல்றாரு. சபரிமலை தீர்ப்பை அவங்க வந்து எதிர்த்தாங்க, அயோத்தி தீர்ப்பை ஆதரிச்சாங்க, 317 ஆதரிச்சாங்க. பிஜேபி, பிஜேபி வழக்கறிஞர்கள், பிஜேபி ஆதரவு நீதிபதிகள் அவங்களுக்கு சாதகமா வந்தா அவங்க ஆதரிப்பாங்களா, எதிரா வந்தா விமர்சிக்கிறாங்க, இது உண்டா இல்லையா? இந்த ஆட்சி வந்த உடனே 2014 நீதித்துறையை வந்து கட்டுப்படுத்தணும் என்ற நோக்கத்துல அருண்ஜேட்லி அப்ப வந்து நிதியமைச்சரா இருக்காரு. 2014 மோடி வந்தவுடன் கொண்டு வந்த சட்டம் NJAC, நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட். அந்த சட்டத்தை நீதிபதியில நாங்க தான் நியமனம் பண்ணுவோம் மோடி சொன்னத உச்ச நீதிமன்றம் செவுட்ல அடிச்சு நிராகரிச்சாங்க, மொத சட்டத்தை காலி பண்ணாங்க. அதற்கு பிறகு பல்வேறு சூழ்நிலையில இவங்க நீதித்துறை மிரட்டிருக்காங்க. ரீசெண்டா கூட ஜெகதீப் தங்கர், அவரு துணை ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர் வந்து இந்த நாட்டுல யாருக்குங்க அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் எப்படி சட்டத்தெல்லாம் ரத்து பண்ணலாம், கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த அதிகாரத்தை வச்சுதான் ரத்து பண்றாங்க, கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம், பாராளுமன்றம் சுப்ரீமா, கான்ஸ்டியூஷன் சுப்ரீமா? கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம், அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் முரணா நீங்க கொண்டு வந்தா ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் அரசியல் சட்டத்துல சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குல்ல, ஆனா இவங்க வந்து மிரட்டுறாங்க. அப்ப NJAC தீர்ப்பை வந்து அருண்ஜேட்லி என்ன சொன்னார்னா, நீங்க வந்து பொதுவா நீதிபதிகளை பர்சனலா விமர்சிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆனா அருண்ஜேட்லி என்ன சொன்னார்னா, இந்த தீர்ப்பு NJAC தீர்ப்பு டைனரி ஆஃப் அன்எலெக்டட், டைனரி ஆஃப் அன்எலெக்டட் திரணி. இந்த ஹிண்டுல வந்து அவர் ஆர்டிகல் எழுதினாருங்க, அதாவது
தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் விமர்சனம் பண்ணாரு. அதை விட யாரால விமர்சனம் பண்ணிட முடியுமா? குருமூர்த்தி விமர்சனம் பண்ணாரு, நீதித்துறை குருமூர்த்தி விமர்சனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதான் அப்ப நீதித்துறையை வந்து தீர்ப்ப நீதிபதிகளே விமர்சனம் பண்ணாங்க பிஜேபி. தீர்ப்பட வந்து விமர்சனம் பண்றோம், அயோத்தி தீர்ப்பு தப்புன்னு சொன்னா இது இவங்களுக்கு என்னவா பிரச்சனை? அப்ப அதெல்லாம் இவங்க நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு உண்மையான நோக்கம் என்னன்னா, இவிஎம் வழக்குல, கெஜ்ரிவால் வழக்குல, இப்ப அதுக்கப்புறம் தேர்தல் தொடர்பா எது வழக்கு வந்தாலும், டிமானிட்டைசேஷன் நாளைக்கு வழக்கு போட்டால், பிஎம் கேர்ஸ்க்கு வழக்கு போட்டால், உச்ச நீதிமன்றம் வந்து அரசியல் சட்டப்படி முடிவெடுக்க கூடாது, மோடி தப்பு செஞ்சிருந்தால் மோடிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் கூடாது அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துவதற்காகத்தான் இது வந்து நேரடியா நீதித்துறையை வைத்து, நீதித்துறையில் இருந்தவர்களை வைத்து நீதித்துறை வந்து அச்சுறுத்துறாங்க. இது மிக மிக அபாயகரமான போக்கு. பெரிய பத்திரிகை எல்லாம் பலரும் இதை வந்து கண்டுக்கிறாம இருக்கிறாங்க, ஆனா இது ரொம்ப டேஞ்சர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மனதில் சிறு அச்சம் தோன்றினாலும் அது நம்மளுக்கு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமா போகும். இன்னைக்கு எல்ரோல் பாண்ட்ல அவங்க உறுதியா நின்னதுதான் மிகப்பெரிய ஊழல் வந்து வெளியே வந்திருக்குது. அதனால உச்ச நீதிமன்றம் தனது தனித்தன்மையை காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டப்படி நடக்கணும். இந்த மிரட்டலுக்கு அஞ்சக்கூடாதுன்றதா மக்களின் வாயிலாக, வழக்கறிஞர் வாயிலாக உங்களுக்கு செய்தியை சொல்றோம். நீங்க அரசியல் சட்டப்படி நின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த நாடே துணை நிற்கும், வழக்கறிஞர்கள் துணை நிற்பாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு நன்றி. நன்றி.